வரிசை ஜோடிகள் கொடுத்திருக்காங்க. 1, 4, 2, 5, 3, 6 ஆனது ஏயிலிருந்து பிக்கான சார்பு ஆகும். அவங்களே கொடுத்துட்டாங்க இது சார்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. எஃப் ஆனது 1க்கு 1 சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. அப்ப 2 செய்யணும் நம்ம. முதல் என்ன செய்யணும், 1க்கு 1 சார்புன்னு காட்டணும். என்ன காட்டணும், 1க்கு 1 சார்பு அப்படின்னு காட்டணும். புரியுது அடிக்கணும். அடுத்தது என்னன்னு காட்டணும், மேல் சார்பு இல்லை என காட்டுக. பாரு, இத பார்த்த உடனே சொல்லிடலாம் இது 1க்கு 1 சார்பு, மேல் சார்பு இல்லைன்னு. ஆனா விளக்கம் கொடுக்கணும் கணக்கு செய்யறதுனால. ஏன் எப்படி மிஸ் பார்த்த உடனே சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க 1, 2, 3 இருக்கா, இங்கேயும் 1, 2, 3 இருக்கா வரிசை ஜோடியினுடைய முதல் உறுப்பு. அடுத்தது பாருங்க 4, 5, 6 இங்க பாருங்க. 1க்கு 1 சார்புக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்தப்படுமானால் எஃப் என்பது 1க்கு 1 சார்பு ஆகும். வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுறு இருக்குதா இல்லையா, அப்ப 1க்கு 1 சார்பு. மேல் சார்பு இல்லை எப்படி மிஸ் சொல்றீங்க, இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, வீச்சகமானது துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். இது மதிப்பகம், முதல் கணம் வந்து மதிப்பகம், இரண்டாவது கணம் என்னது துணை மதிப்பகம். ஆனா வீச்சகம்ன்றது என்னது, வரிசை ஜோடிகளில் உள்ள இரண்டாவது உறுப்புகளின் கணம் தான் வீச்சகம். இங்க என்ன வந்திருக்கு, 4, 5, 6 வந்திருக்கு. ஆனா இங்க துணை மதிப்பகத்துல என்ன இருக்குது, 4, 5, 6, 7 வந்திருக்கு. அப்ப இது என்னது, துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா இல்ல. அதனால பார்த்த உடனே சொல்லிடலாம், இருந்தால் கணக்கு செய்யணும், செஞ்சாதான் நமக்கு. அப்ப என்ன பண்ணுங்க நீங்க, முடியாத குழந்தைங்க, கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க, முடியாத குழந்தைங்களா இல்ல, முயற்சி செய்யற குழந்தைங்க, புரியுதா? நீங்க இப்படி அம்புக்குறி படம் போட்டுக்கோ குடிக்கன்னு. ஏ பி சரியாடா கண்ணா. இப்ப ஏல என்னென்ன உருப்பிடிக்கணும் இருக்கு, 1, 2, 3. பில என்னென்ன உறுப்பு இருக்குது, 4, 5, 6, 7. இப்ப அம்புக்குறி படம் போடுங்க. 1க்கு என்ன 4, 2ன்றதுக்கு என்ன 5, 3ன்றதுக்கு என்ன 6, ரைட்டா? அப்ப இது என்னது, 1க்கு 1 சார்பு. நீங்க இந்த விளக்கங்களை எழுதணும், புரியுதா? என்னது, வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு, ஏயில் உள்ள என்ன கண்ணு, ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுறு உள்ளது, வெவ்வேறு நிழலுறு உள்ளது. நீ அழகா எழுதணும் டிக்கணும் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம். மிஸ் இந்த போர்டில் எழுதுறதுனால கொஞ்சம் கையெழுத்து வர மாட்டேன்ட்டு. நிழலுறு உள்ளது, இன்னொன்று கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்ல. எனவே இது 1க்கு 1 சார்பு, எனவே இது 1க்கு 1 சார்பு, 1க்கு 1 சார்பு. முதல் எழுதிட்டு இருந்ததுக்கு இப்ப எழுதுறது எவ்வளவோ பரவாயில்ல, சரியா? இப்ப ஒரு இது பண்ணிட்டோமா, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. அப்ப நீங்க என்ன சொல்லணும் அடுத்தது, துணை மதிப்பகம், துணை மதிப்பகம் சமமல்ல வீச்சகம், துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமம் அல்ல, எனவே இது மேல் சார்பு இல்லை. அவங்களே அது கணக்குல சொல்லிட்டாங்க இல்லை என காட்டுகன்ட்டாங்க, ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும், புரியுதா? இல்ல அப்படின்னா என்ன சொல்லணும்னா, துணை மதிப்பகத்தில் உள்ள 7 என்ற உறுப்பிற்கு ஏ என்ற கணத்தில் 300 இல்லை, புரியுதாடாக்கனா? என்ன இல்ல, 300 இல்லை. எதுல உள்ளது, பியில் உள்ள, இல்லாட்டி இப்படி எழுதலாம், இல்லாட்டி அல்லது, புரியுதா? என்னது, பியில்
உள்ள புரியுதா ஏழு என்ற உறுப்பிற்கு புரியுதா ஏயில் முன்னுறு இல்லை எனவே இது மேல் சார்பு அல்ல மேல் சார்பு அல்ல ஒவ்வொரு கணக்க செய்யும் போதும் இந்த வரையறைய கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க நினைவுபடுத்திக்கோங்க இப்ப ஒன்றுக்கொன்றான சார்புன்னு வரையறையில இரண்டு மதிப்பெண்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்னது எஃப் என்ற சார்பானது ஏயிலிருந்து பிக்கு புரியுதா ஏயிலிருந்து பிக்கு எஃப் என்பது ஒரு சார்பு என்க ஏயிலிருந்து பிக்கு எஃப் என்பது ஒரு சார்பு என்க இதை படிக்க தெரியணும் ஏயிலிருந்து பிக்கு எஃப் என்பது ஒரு சார்பு என்க ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்த படுத்துமானால் சாரிடா கண்ணா எஃப் என்பது ஒன்று கொண்ட இப்படி எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல மிஸ்னா ஒண்ணும் கிடையாது இது போட்டுக்கோ ஏயில இருந்து பி ஆனது எஃப் என்பது ஒரு சார்பு எனில் ஏயில் உள்ள வெவ்வேறு இங்க எழுதின பத்தி அது மாதிரி ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுறு உள்ளது எனில் இது ஒன்று கொன்றான சார்பு ஆகும் எழுதிக்கோ புரியுதா அதே மாதிரி மேல் சார்புன்னு கேக்குறாங்க ரொம்ப முடியாத குழந்தை நீ என்ன பண்ணிக்கலாம் இதையே வரையறையா எழுதிக்கலாம் புரியுதுங்களா என்னது துணை மதிப்பகம் சமம் அல்ல வீச்சகம் இது அப்படியே வரையறையா எழுதிக்கோ தப்பு கிடையாது புரிஞ்சுட்டீங்களா ஒமிட் பண்ண கூடாதுடா கண்ணா அவாய்ட் பண்ணாதீங்கடா கண்ணா கஷ்டம் நினைக்காத கண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க எளிமைப்படுத்திக்கோ புக்ல இருக்குன்னா புக்ல இருக்கிற வார்த்தை மறாம மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் இந்த கஷ்டம் கருத்துக்களை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உன்னுடைய சொந்த நடையில அழகா தெளிவா எழுதுனீனாலே போதும் புரிஞ்சுதா வெரி குட் தேங்க்யூ